ஏய் என்னப்பாச்சு, என்னதான் நடந்துச்சு? உங்களை நம்பிதான் வந்திருக்கோம், பண்றதா பண்ணியாச்சு, எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க. பேப்பரை பாக்கலையா? பேப்பரை பாக்கலையாவா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ரெண்டு பேரும் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க, அவங்க ஆளுங்கள தேடி பிடிச்சி ஒரு ஏழு பேரை சரிச்சிட்டோம். என்ன பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி என்ன? எதுக்காக சண்டை நடந்துச்சு? ஏன் கொலை பண்ற அளவுக்கு போச்சு? இழுவைய போட்டோன்னு இஷ்டத்துக்கு ஆளை போட்டோன்னு. ஏண்டா இழுவைய போட்டு இஷ்டத்துக்கு ஆளு, நீ என்ன ஜக்கி வாஸ்தேவாடா? நடந்தது என்னன்னு சொல்லுங்கடா. நம்ம வீட்டு பிள்ளைய கட்டு நம்மளை வெட்டுன்னு சொல்றான், பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நமக்கு மண்ணும் பொண்ணு தானே முக்கியம், அப்புறம் எதுக்கு மீசை வச்சுக்கிட்டு? அதான் சரிச்சிட்டோம். ஓ, உன் பொண்ணை பத்தி பேசணும்னே கோவம் வந்து வெட்டிட்டேன். அப்புறம் வரணும்லண்ணே? சரி, பொண்ணை பத்தி பேசணும்னே கோவம் வந்து வெட்டிட்டேன். மண்ணள்ளி விற்கிறானே? மண்ணள்ளி விற்கிறத பாக்குறதுக்கு தான் எம்பி இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்கிறாரு, எத்தனை அமைச்சர் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. வெட்டி விற்கிறதே அவங்க தானடா. பொண்ணை பேசணுன்னே வர்ற கோவம், மண்ணை பேசணுன்னு ஏன் வரமாட்டேக்கு? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான, நமக்கு பொண்ணு தானே உசுறு, மானம்னே, சாதிக்கு மானம் போச்சுன்னா அப்புறம் நம்ம எதுக்கு வாழ்ந்துக்கிட்டேன்? அப்புறம் எதுக்கு மன்னர் பரம்பரையில் பிறந்திருக்கிறோம்? மன்னர் பரம்பரையில் பிறந்திருக்கியா? ஆமாம். சரி, இந்த பாட்டம் புலித்தேவன் ஒருத்தர் இருக்கார்ல, ஆமாம், எதுக்கு போராடினார் அவர்? வெள்ளக்காரனை விரட்டுறதுக்கு போராடினார். மருது பாண்டியர் அவங்களும் வெள்ளக்காரனை தான் விரட்டினாங்க. வீரன் சின்னமலை வெள்ளக்காரனை விரட்டி தாங்க எல்லாரும். அழகு முத்துக்கோனு அவரும் தான். சுந்தரலிங்கம், வெண்ணிக்காலடி, வேலுநாச்சியார் எல்லாரும் வெள்ளக்காரனை தான் போராடினாங்க. எல்லாரும் மண்ணுக்காக தான் போராடினாங்க. ஆமா, வெள்ளக்காரன் அந்த மண்ணை கைப்பற்றக்கூடாதுன்னு. ஆமா, அந்த முன்னோர்கள் பரம்பரையில் வந்தேன்னு சொல்ற, மன்னர் பரம்பரைங்கிற, மண்ணும் பொண்ணும் எனக்கு வந்து மானத்துக்கு சமன்ற. ஆமா, அப்போ பொண்ணை தொட்டுவோன்னு சொன்னவனை வெட்டுற நீ, மண்ணள்ளி விற்கிறானே, அந்த மன்னர்கள் காப்பாத்தின மண்ணள்ளி கொண்டு போறானே, உனக்கு கோவம் வரலையா? கனிம வளத்தை அள்ளி வைக்கிறான உனக்கு கோவம் வரலையா? உன் மலையை உடச்சு போறானே உனக்கு கோவம் வரலையா? உன் சாதிக்காரன் குளிச்ச ஆறு தானே, உன் சாதிக்காரன் விளையாண்ட மலை தானே, உன் சாதிக்காரன் குதிச்சு ஓண்ட அந்த மணல் தர தானே, அதெல்லாம் அள்ளி வித்துட்டு போறான் லாரி லாரியா? ஏன் உனக்கு ஒரு மணல் குவாரி கூட, ஒரு கல் குவாரி ஓனர் கூட வெட்டினதா வரலாறு இல்லையே? அதெல்லாம் எதுக்குண்ணே? நமக்கு நம்ம பிரச்சனையே நிறைய இருக்கு. அதெல்லாம் அதிகாரிங்க பாத்துக்கிறாங்க, போலீஸ் பாத்துக்கிறாங்கண்ணே, எம்எல்ஏ எம்பிங்க பாத்துக்கிறாங்கண்ணே. ஏ அட்டிச்சனா, வெட்டி விற்கிறதே அவன்றான்ற சாதி. நீங்க பண்ண கொலைக்கு குறைந்தபட்ச ஆயுள் தண்டனை கொடுப்பான். நீங்கள் ஏழு கொலை பண்ணியிருக்கிற, ஒரு கொலை பண்ணாலாவது பத்து வருஷம் சிறை நன்னடத்தபடி வெளியே வரலாம். ரெண்டு கொலைக்கு மேலே பண்ணால் சிறை நடத்த வெளியும் பொருந்தாது. ஆயில் முழுக்க ஜெயிலே களி தின்னு சாக போகிறீங்கடா. அண்ணே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா சாதாரண கொலைக்கு. நாங்கள் பண்ணியிருக்கிறது சாதி கொலை, சாதி பெருமையாக காப்பாற்றுற கொலை பண்ணியிருக்கு. சாதி பெருமைக்காக கொலை பண்ணியா? ஆமாம், அப்படியே வச்சுக்குவோம். சாதி பெருமையை காப்பாற்றணும் கொலை பண்ண, இந்த ஏழு பேரை கொண்டதில் உன் சாதி பெருமை உயர்ந்துருமா? அப்படியே உன் சாதி பெருமையை வச்சு இந்த மரத்தை வளர்த்து காட்டு. உன் சாதி பெருமையை வச்சு அழுட்டு போனாலும் ஆற்று மணல் அதை உருவாக்கி காட்டு. இந்த மலையை உடைச்சானே அந்த மலையை உருவாக்கி காட்டு. நானும் சாதி பெருமை பேசுகிறேன், உன் சாதி பெருமையை பேசி இந்த மீசை மயிர் கூட வளர்றாரா? ஆ, மசுரை விட உசுரை விட நமக்கு மானம் தானே பெருசு. அண்ணே, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கண்ணே, அந்த ஊரையே எரிக்கணுண்ணே, உறுதியாமல் அழிக்கணுண்ணே. அப்போ தான் உங்களுக்கு ஆத்திரம் அடங்கும். ஆத்திரம் அடங்குமா? ரெண்டு பேரும் உள்ளே போனீங்கன்னா நாலு வருஷத்தில் நாடி நிரம்பி அடங்கிடும்டா. அண்ணே, ஜெயிலு கட்டினதே நமக்கு தானே. தொற்றுவாங்களே நம்மளை. ஜெயிலு கட்டினது நமக்கா? டேய், ஜெயிலு கட்டினது போராளிகளுக்காகவும் புரட்சிக்காரங்களுக்காகவும். உன்ன மாதிரி பொறுக்கி தின்று சாதி பெற சொல்லி கொலை செய்யறவனுக்கு இல்ல. எல்லா ஜெயிலையும் நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. மருத தொட்டுருவாங்களே. உன் பேர் மருதா? ஆமாண்ண, மருது பாண்டி. உன் பேரு? முத்துராம. மருது பாண்டி யார் பேர் தெரியுமா? தெரியாமல வச்சிருப்போம். அவர் என்ன பண்ணாரு? அண்ணா, அவர் வாள் எடுத்தாருண்ணே, நாங்க அருவா எடுத்திருக்கோண்ணே. டேய், அவர் வாள் எடுத்து வெள்ளக்காரனை வெட்டினாரு, நீ சொந்த சகோதரனை வெட்டி வந்துருக்குற. உமா ஏதாவது பேசிட்டு இருக்காங்கண்ணே, அவங்க பேசினாங்க வெட்டினோம். அண்ணே, இன்னும் பேசினா வெட்டும் தானே. உன் பேர் என்ன பேர் சொன்ன? முத்துராமன். யார் பேர்? எங்கள் ஐயா பேர். ஐயா பேர்? ஐயா பண்ணதும் தெரியாது, ஐயா பேர் மட்டும் தெரியும். சாதியை என்ன கொண்டவன் சாமி கும்பிட கூட தகுதிட்டுன்னு சொன்னவர் அவர். அவருக்கு முன்னாடி இன்னொரு முத்துராமன் இருக்கார் தெரியுமா? யார்? எட்டு வயசில் வெள்ளக்காரனை ஏற்று சண்டை பேசினாருங்கிறதுக்காக 12 வருஷம் ஜெயிலில் அடைச்சான். 12 வருஷம் வச்சு வெளியே வராரு, திருப்பியும் வெள்ளக்காரனை ஏற்று பேசுறாரு, வரிகட்ட மறுக்கிறாரு. அதுக்காக தன் வாழ்நாள் முழுக்க ஜெயிலிருந்து வெள்ளக்காரன் ஒருத்தன் ஒரு தமிழனை பார்த்து பயந்து ரிபேல்னு பட்டம் கொடுத்தானா, அது முத்துராமலிங்க செய்து போய்க்கிட்டான்டா. அண்ணே, எங்க ரத்தம்னா? அதெல்லாம் எங்க ரத்தம்னா? ரத்தம்னா? ஆமாண்ணே. அவனை வெட்டும்போது உனக்கு வெட்டு விழுந்துச்சுல? ஆமா, இவன் தான் அவனை வெட்டுறது. என்ன கிழிச்சிட்டான் ஒரு பக்கம் ஏழு தையல். ஏழு தையல் போட்டாங்களா? ரத்தம் ஏத்தனாங்களா? ஆமா, ஏத்தனாங்க. உன் சாதிக்கார ரத்தத்தை பார்த்து பார்த்து ஏத்திருப்பாங்களே. அது எப்படி ஏத்த முடியும்? எனக்கு ஏன் பாசிட்டிவ் ஏன் பாசிட்டிவ் ஏத்த முடியும்? உன் சாதி ரத்தத்தை ஏத்த முடியாது, ஏத்த செத்து போயிடுவோம்னு. அந்த அறிவு இருக்குல்ல, உன் சாதி ரத்தத்தை எதனா செத்து போயிடுவோம்னு தெரியுதுல்ல. ஆமாண்ணே. அப்புறம் ரத்தத்துல என்ன சாதி? என் ரத்தம்ங்கிற அவர் என்ன செயல் செஞ்சாருன்னு பாடுறா. வெள்ளக்காரன் எடுத்து போராடினாரு, வெள்ளக்காரருக்கு வரிகட்ட மறுத்தாரு. அந்த வெள்ளக்காரன் போன நிலத்துல மண்ணள்ளி விற்கிறான், மலையை குடஞ்சி விற்கிறான். அவனை எடுத்து உனக்கு கோவம் இல்லை. நாடு முழுக்க பல ஆயிரம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி உனக்கு கோவம் இல்லை.
ஆட்சி அதிகாரத்தை பத்தி உனக்கு கோவம் இல்ல? நமக்கு வேலையானது. உனக்கு வயசு என்னடா? 28. உனக்கு வயசு என்னடா? 24. இந்த வயசுல ஜெயிலுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? குடும்பத்தை நடத்தல விட போறீங்களா? உன் சாதி சங்கம், உன் சாதிக்காரன் எவனாவது வந்து பாப்பானா? அதெல்லாம் பாத்துக்குவாங்கண்ண. பாத்துக்குவாங்களா? உள்ள போய் பாரு, உன்ன மாதிரி கொலை பண்ணிட்டு போன 1000 பேர் கிடக்கான். அவனுடைய குடும்பம்லாம் நடுத்தரில் நிக்குது. சாதி சங்கமம் வந்தது கிடையாது, சாதி காரணம் வந்தது கிடையாது. உங்களுக்கு தான் ஜாதி வெறி இல்ல. நம்ம ஜாதி சங்கம்லாம் எங்களை விட்டுருமா? சாதி சங்கம்லாம் உங்களை காப்பாத்துறதுன்னு நினைக்கிறியா? சாதி சங்கங்கிறது அந்த சாதியை வச்சு புழைக்கிறதா இருக்குடா. தமிழ்நாடு முழுக்க தேவருக்கு மட்டும் 600 சாதி சங்கம், நாடாருக்கு 300 சாதி சங்கம், கோனாருக்கு 200 சாதி சங்கம், பல்லருக்கும் பறையருக்கும் 1000 சாதி சங்கம். அப்படி சாதி சங்கம்லாம் இருந்து இத்தனை எத்தனை பறையரை படிக்க வச்சிருக்குது, எத்தனை தேவேந்திர படிக்க வச்சிருக்குது, எத்தனை தேவர் ஐபிஎஸ், எத்தனை தேவர் ஐஏஎஸ் சொல்லு. அதான் 600 சங்கம் இருக்குல்ல, 600 சங்கத்திலயும் 600 தலைவர் புதைக்கிறாரா? அவன் சொகுசு வீடு வாழ்றான், 3 ஏக்கர் 4 ஏக்கர் வீடு கட்டி சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு சாதியில பிறந்த ஒருத்தரை நாங்க ஐபிஎஸ்ஸா மாத்தனோம், ஐஏஎஸ்ஸா மாத்தனோம், ஒரு நீதிபதியா மாத்தனோம், 10 பேரை மருத்துவரை படிக்க வச்சோம், ஒரு பொறியியல் படிக்க வச்சோம். ஏன் உன் சாதிக்காரன் கட்டுற பள்ளிக்கூடத்துல, உன் சாதிக்காரன் வச்சுக்க கல்லூரியில, ஓசியில இலவசத்துல ஃப்ரீயா ஒரு சீட்டு வாங்கிட்டு பார்ப்போம். அது வேண்டாம், திருநெல்வேலி முழுக்க, மதுரை முழுக்க, தென் மாவட்டம் முழுக்க உன் சாதிக்காரன் தான் தேட்டர் வச்சிருக்கான், ஒரு டிக்கெட் வாங்கி கட்டுற பார்ப்போம். அதெல்லாம் பெருமையானே, இதெல்லாம் பெருமையா? வெட்டிட்டு உள்ள போனாண்ட நம்ம சாதிக்காரன், அதுல தானே பெருமை இருக்கு. பெருமை இருக்குண்ணே. உங்களை திருத்துறதுக்கு 1000 முத்துராமலிங்கம் திருந்தாலும் முடியாதுடா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.